ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சவுதி அரேபியாவுடைய ஜவாஜத் தரப்புலேருந்து ஒரு முக்கியமான தகவலை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த தகவலை பார்க்கறதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து பயண வழிமுறைகள் வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க. இப்போ வந்து நீங்கள் இந்தியாவிலேருந்து சவுதி அரேபியா நீங்கள் பயணம் செய்கிறவங்க பிசிஆர் பரிசோதனை வந்து தேவை வந்து கிடையாது, தடுப்பூசி போட்டவர் போடாதவர் அனைவருமே நீங்கள் வந்து பயணம் செய்யலாம். ஆனால் சவுதி புறப்படுபவர்கள் முக்கியமில் மட்டும் அரைவல் ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் சவுதியிலேருந்து நீங்கள் இந்தியா வந்தாலும் எந்த ஒரு பிசிஆர் பரிசோதனை வந்து தேவை கிடையாது, ஏர் சுவிதாவில் வந்து பதிவு பண்ண அவசியம் கிடையாது, தடுப்பூசி போட்டாலும் தடுப்பூசி போடாட்டாலும் நீங்கள் பயணம் வந்து செய்யலாம். அதாவது கொரோனாவிற்கு முன்னாடி நீங்கள் எப்படி வந்து பயணம் வந்து செய்தீங்களோ அதே மாதிரி நீங்கள் தாராளமாக வந்து பயணம் வந்து செய்யலாம். வெலிடிட்டியான விசா வைத்திருப்பவர்கள், இப்போ சவுதியிலேருந்து இந்தியா போகிறவங்க விசிட் விசாவில் போகிறீங்கன்னா விசிட் விசா வெலிடிட்டி இருந்தால் மட்டும் போக முடியும். மற்றபடி மற்றவங்க நீங்கள் ரீஎன்ட்ரி விசாவில் போகலாம், இல்லைனா ஃபைனல் எக்ஸிட்டில் போகிறீங்களா, ஸோ அந்த மாதிரி நீங்கள் இங்கே போகலாம். அதேமாதிரி இந்தியாவிலேருந்து சவுதி அரேபியா பயணம் மேற்கொள்பவர்களுக்கு பிசிஆர் பரிசோதனை வந்து தேவை கிடையாது, உங்களுடைய விசா வெலிடிட்டி வந்து இருந்தால் மட்டும் போதும், பாஸ்போர்ட் வேலிடிட்டி வந்து முக்கியம். இந்த ஒரு தகவலை வந்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ சவுதி அரேபியாவுடைய ஜவாஜத் தரப்புலேருந்து ஒரு முக்கியமான தகவலை வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதாவது குறிப்பிட்ட நிபந்தனைகள் மற்றும் விதிமுறைகளுக்கு உட்பட்டு நீங்களும் வந்து வேலை மாற்றம், அதாவது வேறு ஒரு ஸ்பான்சர் வந்து நீங்கள் மாற்றம் வந்து செய்து கொள்ளலாம், அப்சர் வலைதளம் மூலமாக வேலை மாற்றம் வந்து செய்து கொள்ளலாம் என்று ஜவாஜத் வந்து தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. அந்த மாதிரி வேலை மாற்றம் நீங்கள் செய்யணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இப்போ டிரைவராக நிறைய பேர் பணிபுரிவீங்க. அதாவது எந்த ஒரு போக்குவரத்து விதிமுறை மீறல்கள் வந்து இருக்கக்கூடாது, டிராஃபிக் வயலேஷன் வந்து இருக்கக்கூடாது, வேறு எதுவும் உங்கள் மேலே ஃபைன் வந்து இருக்கக்கூடாது. அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்து உங்கள் மேலே எதுவும் குரூப் கேஸும் வந்து இருக்கக்கூடாது, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்கள் மேலே குரூப் கேஸ் இல்லை, எந்த ஒரு வயலேஷன் எந்த ஃபைனும் வந்து இல்லை அப்படின்னா புதிய முதலாளி மூலமாக நீங்கள் அப்சர் வலைதளம் மூலமாக வேலை மாற்றம் செய்ய முடியும். அப்போ வந்து பழைய முதலாளி இருக்கார்ல, அவர் ஒரு வாரத்துக்குள்ளே அதை வந்து அனுமதி வந்து வழங்கணும், அவர் அக்செப்ட் பண்ணணும், ஓகேன்னு சொல்லிட்டாருன்னா வேலை மாற்றம் வந்து எளிதாக வந்து செய்து கொள்ளலாம். அடுத்த ஒரு முக்கியமான தகவல் வந்து என்னென்னா, அதாவது வீட்டு பணியாளர்கள், வெளிநாட்டு வீட்டு பணியாளர்கள் வந்து 4 முறை மட்டுமே நீங்கள் ஸ்பான்சர்ஷிப் வந்து மாற்றம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒன்லி 4 டைம்ஸ் மட்டும்தான் வேலை மாற்றம் வந்து செய்ய முடியும் அப்படின்னு ஒரு தகவல் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வேலை மாற்றம் செய்வதற்கான செலவுகள் அனைத்துமே நீங்கள் புதிய முதலாளியின் கீழே மாற்றம் செய்கிறீங்க, அவர் தான் அந்த கட்டணத்தை எல்லாமே வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு அறிவிப்பை சவுதி அரேபியாவுடைய ஜவாஜத் தரப்பில் வந்து இதை தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது போன்ற பயனுள்ள தகவல்கள் சவுதி அரேபியாவுடைய முக்கியமான அறிவிப்புகளுக்கு மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.